அம்மணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களிடம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி வந்து பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை. என் ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து தான் வந்து அந்த படம் வந்திருக்கு, பா வந்து இந்த அம்மா படம் பண்ணியிருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட சொல்வதெல்லாம் உண்மையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் தான் நிறைய செய்யப்படுதே தவிர ஒரு படத்துக்கு ஒரு நல்ல படத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு நம்ம கொடுக்குறதில்ல. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த வருஷத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்பா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தை கூட நம்ம யாருமே கண்டுக்காமல் போயிட்டோம். அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி பாதையில் இது வந்து சில சர்க்கிள்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணணும். இந்த படத்தை போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிரிப்பு தான். என்னோடய மனசுக்குள்ளேயே பல சிரிப்புகள் வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் நான் எல்லா படமும் பார்த்துட்டேன். தேவி படம் பார்த்துட்டேன், ரெக்க படம் பார்த்துட்டேன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெமோ படத்தையும் நான் பார்த்துட்டேன். தியேட்டரில் போயிட்டு ஊருக்கு போய் இந்த டைமில் லீவில் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சரி, வேறு வழி இல்லைனாலும் இந்த படத்தை போய் நான் தியேட்டரில் பார்க்கணும். நானே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போய் படம் பார்த்தேன். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்லோவாக தான் படம் போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படத்தில் அவங்க சொல்ல வர கருத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா படத்தையுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே போய் பார்க்க முடியாது. சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மறந்த பல விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில படங்கள் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட வலியை வந்து சொல்கிறாங்க. இந்த பெண் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த நம்மளுடைய சின்ன வயசு சேட்டைகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த 40 வயசுக்கு அப்புறமேட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து நிறைய நல்லாவே காட்டியிருக்காங்க. அது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற ஒரு பெண், ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வர அந்த வழிகளை வந்து அந்தளவு வந்து அற்புதமாக சொல்லி காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலி வந்து புரியும். இந்த படத்தை பார்க்குறப்போ நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய லைஃப்பில் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டத்தை நான் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அம்மாவும் வந்து லைஃப்பில் வந்து இதே அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னை வந்து வளர்த்திருக்காங்க, என்னோடய தம்பியை வளர்த்துறாங்க, இது மாதிரி பல விஷயங்களை எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே எதிர்பார்த்து படம் பார்த்துட்ருக்க நேரத்தில் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுனா இந்த மாதிரி டைரக்டராக துடிக்கிற பல பெண்கள் வெளிவர முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்போ காக்கா முட்டைங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கதைக்காக ரிலீஸ் ஆச்சு, வெளியே தெரியாத ரெண்டு சின்ன பசங்களை வச்சு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, நம்ம பல பேர் பேசலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி விசாரணை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வேறு யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வேறு ஒரு டைரக்டர் பண்ணியிருந்தால் அந்த படம் ஓடி இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்படி இந்த கேள்விக்குறிகள், பல கேள்விக்குறிகள் நம்மளுக்குள்ளே இருக்கிறனால தான் பல டைரக்டர் வந்து நல்ல நல்ல கதைகளை வச்சுருந்தா கூட அந்த கதைகளை வந்து வெளி சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா போட்ட காசை எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி இந்த மாதிரி கதைகளை எடுத்து பண்ண முயற்சி பண்ணுவாங்க? எப்படி நமக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எடுப்பாங்க? ஏன் எல்லா படங்களும் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே எடுக்கும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கதைகளை எடுக்கிறதுக்கு பல பேர் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுனா தமிழ் சினிமா வளரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கதையில் எப்படி எடுத்துருக்காங்க இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய இடமும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உணர்வு கிடைக்கும். இந்த படத்தோட மொத்த கதையை நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற படம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோதான். இந்த கதையை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் அந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் சந்தித்து ஒரு பெண்ணை வச்சு தான் இந்த கதையை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பெண் வாழ்க்கையில் சந்தித்த வழிகளை தான் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். வழிகளை வந்து நம்ம வந்து நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பெரிய வழி வந்து ஒரு டைரக்டராக அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள். பயங்கரமாக இந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்லி ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் எல்லா கதையும் சொல்கிறதுக்கு நான் வந்து அந்த டைரக்டரையும் நான் அவமானப்படுத்த விரும்பலை, அந்த ப்ரொடியூசரையும் வந்து நான் கேவலப்படுத்த விரும்பலை. ஒரு கதையை சொல்வது உபவம் பேர் வந்து ரிவ்யூவர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்ல படமா நல்ல படம் இல்லையா, 120 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா, அதை மட்டும் சொல்கிறவன் தான் ஒரு ரிவ்யூவரோட வேலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். நீங்கள் 120 ரூபா கொடுத்து போனீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை முழுசாக பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கும் சொல்லி ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல நிறைய பேர் வந்து போய் பார்க்க வைங்க. நெட்டில் பார்க்காதீங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் அமௌண்ட் தான். அதை நீங்கள் தியேட்டரில் போயிட்டு உங்களுக்கு வந்து எல்லா இந்த படம் கடைசியில் எடுக்க போகிற டைமில் கூட போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அந்த கிடைக்கிற அந்த 10 ரூபா டிக்கெட்டில் போய் நீங்கள் பார்க்குற அந்த அமௌண்ட்டு கூட அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் போடுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.